ஊழலுக்கு எதிரான இலங்கையை கட்டியெழுப்போம் ஊழலுக்கு எதிரான இலங்கையை கட்டியெழுப்புவோம் தேசிய வேலை திட்டம் என்று இரண்டு மாவட்டங்களில் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் நல்லூர் வீரமாகாளி அம்மன் கோவில் மற்றும் கதிர்காமத்தில் நடைபெற்ற சமய வழிபாடுகளுடன் தேசிய வேலை திட்டம் ஆரம்பமாகியது. அதனையடுத்து எமது குழுவினர் யாழ்ப்பாணம் மயிலிட்டி பகுதிக்கு சென்றனர். யாழ் மாவட்டத்தின் தையிட்டி காங்கேசன்துறை குறும்பசிட்டி தள்ளிப்பளை மல்லாகம் இளவாளி விளையடி மல்லாகம் நெல்லியடி சுன்னாகம் மற்றும் மயிலிட்டி ஆகிய பகுதிகளுக்கு சென்று மக்களுடன் கலந்துரையாடினர். தொண்டு பிரசுரங்களை வழங்கி மக்களினை தெளிவுபடுத்தும் நடவடிக்கையும் இதன்போது முன்னெடுக்கப்பட்டது. அரசாங்கத்துல கணக்க ஊழல்கள் நடக்குது. ஒவ்வொரு அமைச்சர்மாரும் உதாரணத்துக்கு யாழ்ப்பாணமும் அது இதுன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் தங்கள் தங்கள சுய இதுகளை பார்த்துக்கொண்டு தெரியணுமே ஒழிய எங்களுக்குரிய விடுவலை பெற்றுத்தாராக எந்த ஒரு அமைச்சர்மாருமே முன்னுக்கு வர்றதும் இல்ல. அவங்கன்ற சொந்த தேவையை பார்த்தோம்னா தெரியணும். எங்களுக்கு இந்த ஊழல் செய்யற ஆட்சி எங்களுக்கு தேவையில்லை. இறுதியாக வலிகாமம் கொடுக்கலாய் பகுதியில் சென்று மக்களை தெளிவுபடுத்தினர். இங்கு அதிகமான மக்கள் வந்து காத்திருப்பது எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் இதுவரை தீர்க்கப்படவில்லை என்பதுதான் இவர்கள் அனைவருடைய ஒரு ஏகோபித்த விடயமாக அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே பலர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறார்கள். அந்த கருத்துக்களை நாங்கள் கேட்கலாம். இந்த பகுதியில வந்து இந்த பகுதி வந்து ஒரு கணக்கெடுக்கப்படாத அரசாங்கத்தாலேயே ஒரு கணக்கெடுக்கப்படாத ஒரு பகுதியாக இருக்குது. எங்கள பிரதேசம் வளர்ச்சி அடையவில்லை என்ற விட கவனிக்கப்படவில்லை. மொனராகலைக்கு சென்ற குழுவினர் கதிர்காமம் கிரிவிகாரையில் நடைபெற்ற சமய வழிபாடுகளை தொடர்ந்து கதிர்காமம் அபினாவாராம விகாரையின் விகாராதிபதி கபுகம சரணதிச தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டனர். எமது நாட்டு தலைவர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் சில அர்ப்பணிப்புகளை செய்ய வேண்டும். வாகனம் கட்டணம் தொடர்பான பிரச்சனையாக இருக்கலாம், அவ்வாறு இல்லாவிட்டால் வேறு பிரச்சனையாக இருக்கலாம். இந்த நாட்டு மக்கள் சில அர்ப்பணிப்புகளை செய்கின்றனர். அவர்களின் சுபபோகங்களை குறைத்து துன்பப்படும் மக்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும். எமது நாட்டின் அபிவிருத்திக்கு மகாத்மா காந்தி போன்றவர்கள் முன்னுதாரணமானவர்கள். இன்றைய தினம் கதிர்காமம் கோதமிப்புற வள்ளிமாநாகம 20 ஏக்கர் பகுதிகளுக்கு நியூஸ் பஸ் குழுவினர் சென்றனர். முறிகள் மோசடி சாட்சிகளுடன் முன்வைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சட்டம் அங்கே அவர்கள் கொள்ளையர்களை பிடிப்பதாக சொன்னார்கள். இருப்பவர்கள் அனைவரும் திருடர்கள்.